வணக்க மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கில் தற்பொழுது காவேரி மருத்துவமனை மீண்டும் சிக்கு போவதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொழுது அவரை முழுவதுமாக பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டது துர்கா ஸ்டாலின் தலைமையில் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ அமலாக்கத்துறை வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களை வந்து டார்கெட் பண்ணிக்கிறதா அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி மருத்துவமனையில் வந்து துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து அவர் சொல்லி தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லி சில குழப்பங்கள் வந்து அப்பவே எழுந்தது. அதற்கு தொடர்ந்து தான் வந்து துர்கா ஸ்டாலின் வந்து இதுக்கு இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால கூடிய விரைவில் துர்கா ஸ்டாலின் மீது அமலாக்கத்துறை வந்து ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. எங்கே போய் முடிய போகுது? இப்போ வந்து தற்பொழுது செந்தில் பாலாஜியின் நாடகம் வந்து காவேரி மருத்துவமனையில் எந்த அளவுக்கு வந்து அமலாக்கத்துறை வந்து ஏமாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி முழுக்க கெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக அமலாக்கத்துறை வந்து இது கண்டிப்பாக பெருசாக இது எடுத்து தான் போகிறாங்க. யாரெல்லாம் மாட்ட போறாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை துர்கா ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் ஏன்னா யார் யாரெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு வந்து உடந்தையாக இருந்தாங்களோ காவேரி மருத்துவமனையில் கண்டிப்பாக எல்லாரையுமே அமலாக்கத்துறை வந்து தூக்க போறது உறுதி அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்து காவேரி மருத்துவமனை முழுக்க முழுக்க திமுகவின் மருத்துவமனை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டாலின் கூட செந்தில் பாலாஜியின் வழக்கில் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் ஆகல. உதய ஸ்டாலின் அவர்கள் தான் இதை வந்து பார்த்து பார்த்து இந்த மாரடைப்பு நாடகத்தை போட சொன்னதே உதய ஸ்டாலின் தான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதி அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக காவேரி மருத்துவமனை மீது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து எங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து ஃபோர்ஜர் பண்ணியிருக்காங்க. எங்ககிட்ட ஏமாத்திட்டு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து தப்பிக்க வச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக கண்டிப்பாக காவேரி மருத்துவமனை மட்டும் பின்னாடி வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லார் மீதும் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து ஒரு தீவிர முடிவோடு இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து செந்தில் பாலாஜியின் வழக்கில் புதிய புதிய மாற்றங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா இப்போ வந்து ஜாமீன் கேட்டிருந்தாரு, ஜாமீனையும் வந்து நீதிமன்றம் வந்து அதிரடியாக தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டமாக சிறப்பு நீதிமன்றத்தில் அக்டோபர் 13 செந்தில் பாலாஜியின் வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்போகிறது. இந்த விசாரணையில் அமலாக்கத்துறை வந்து இந்த இது எல்லாத்தையுமே இப்போ வந்து கலெக்ட் பண்ண ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வழக்கில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோங்க அவங்க எல்லாருமே கண்டிப்பாக கைது செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து 100% இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதில் முக்கிய குற்றவாளியாக கண்டிப்பாக துர்கா ஸ்டாலின் அவர்கள் மாட்ட போறது உண்மை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா காவேரி மருத்துவமனைக்கு முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி அவர்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான சப்போர்ட் பண்ணது எல்லாமே துர்கா ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போது செந்தில் பாலாஜி வழக்கில் இன்னும் யார் யாரெல்லாம் மாட்ட போறாங்க, ஊழல் பண்ண வழக்கில் இன்னும் யார் யாரெல்லாம் சேர்க்க போறாங்க, அந்த ஊழல் பண்ண பணத்தை எல்லாம் யார்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்காங்க, எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற முதற்கொண்டு அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக விசாரிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பார்க்கலாம் அக்டோபர் 13 நடைபெறக்கூடிய விசாரணையில் காவேரி மருத்துவமனை மீது கண்டிப்பாக ஏதாச்சும் இஷ்யூஸ் கொடுப்பாங்க, அப்ப கண்டிப்பாக மாட்ட போறாங்க. அப்ப பொறுத்து வந்து பார்க்கலாம். மக்களே, தற்பொழுது துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து சிக்கியிருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது மறக்காம கமெண்ட் வாயிலாக சொல்லுங்க.